தேச உணர்வை வெளிப்படுத்த பண பற்றாக்குறையோ முதிர்ந்த வயதோ தனித்து வாழ்வதோ அல்லது உடற்குறையோ தடையில்லை என்பதை பெருமிதத்துடன் கூறுகின்றார். பேரா இப்போ உந்தொங்கைச் சேர்ந்த ராதா என்று அழைக்கப்படும் ராஜேஸ்வரி குருசாமி, தமது பள்ளி பருவத்தில் தொடங்கிய மலேசிய கொடி மீதான காதல் இன்றளவும் குறையவில்லை என்று கூறும் அவர், அதனை சொந்த செலவில் விநியோகித்து கடந்த 5 ஆண்டுகளாக நாட்டின் பால் கொண்டிருக்கும் பற்றை வெளிப்படுத்தி மகிழ்கின்றார். ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை 27 தொடங்கி ஜலோர் கமிலாங்கை விநியோகிக்கும் தமது பணி 55 நாட்களுக்கு, அதாவது மலேசிய தினமான செப்டம்பர் 16 வரையில் நீடிக்கும் என்று நாட்டின் மூத்த குடிமகளான 62 வயதுடைய ராதா கூறுகின்றார். 2019 கோவிட் 19 பெருந்தொற்றினால் பலர் வேலை இழந்து வாழ்வாதாரத்திற்காக போராடிய காலகட்டத்தில் தம்மால் என்ற உதவிகளை வழங்கியதோடு ஜலர் குமிலாங்கையும் சேர்த்து மக்களுக்கு விநியோகித்ததாக ராதா குறிப்பிட்டார். அப்பெருந்தொற்று முடிவில்லாத மாறிய போதிலும் சுதந்திர மாத காலகட்டத்தில் ஜலோர் கமிலாங்கை சுற்று வட்டார பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கு விநியோகிப்பதில் சற்றும் தோய்ந்து போகாத ராதா, ஆண்டின் தொடக்க முதலே அதற்காக பணம் சேமிப்பதாகவும் 1000 ரிங்கிட்டிற்கும் மேலாக அதற்கு செலவிடுவதாகவும் விவரித்தார். ஸ்கூல் படிக்கிற டைம்லாம் கொடி ஏற்றும் போதுலாம் அந்த கொடியை தொட்டு பார்க்கணும்னு அவ்வளோ ஆசை, ஆனால் பிரியும், ஆனால் அப்போல்லாம் கிடைக்காது. ஆனால் இப்போ கொடி தாராளமாக கிடைக்குது. அப்போ இந்த கொடி வந்து நம்மளுக்கே இவ்வளோ ஆசையாக இருக்கேன், மிரட்டைக்காக கொண்டு போய் ஜனங்க மத்தியில் கொடி சேர்த்தா எவ்வளோ நல்லாயிருக்கும்னு சொல்லி நான் அந்த மிரட்டைக்காக கொண்டாடுனேன். நான் வருஷம் என்னோடய காசில் தான் நான் கொடி வாங்கி கொடுக்குறேன். எப்படியா இருந்தாலும் ஒரு கொடியே 1000 வரைக்கும் மேலே நான் வாங்கிடுவேன் சொந்த காசில். அப்புறம் காடி செலவுலாம் நானே பார்த்துக்குவேன். அது எனக்கு ஒரு ரொம்ப பிரியம். இந்த கொடியை வந்து மக்கள் மத்தியில் கொண்டு போய் கொடுக்குறதே அது எனக்கு ஒரு பிரியம். 20 ஆண்டுகளுக்கு முன்னர் விபத்தில் சிக்கி காலில் ஏற்பட்ட காயத்தினால் மாற்றுத்திறனாளியான அவர் தனித்து வாழ்ந்து வந்தாலும் தேசிய கொடியை சொந்த செலவில் பிறருக்கு வாங்கி கொடுப்பது தமக்கு சுமையில்லை எனவும் தெரிவித்தார். தமக்குள் ஏற்பட்ட இந்த தேசப்பற்றை வளரும் தலைமுறையினரிடமும் கொண்டு சேர்க்க நினைக்கும் இவர், ஜலோர் கமிலாங்கை இன மதங்களை கடந்து அனைவருக்கும் குறிப்பாக அங்குள்ள பிள்ளைகளுக்கு வாங்கிக் கொடுக்கும் வழக்கத்தை உருவாக்கி கொண்டதாக 3 பிள்ளைகளுக்கு தயாரான அவர் குறிப்பிட்டார். செலவு பண்ணுறது வந்து நான் வந்து என்ன மாட்டேன். எனக்கு வந்து இந்த மிரட்டைக்காய் கொடி வந்து ஜனங்கள் மத்தியில் போய் சேரணும். மிரட்டைக்கான என்ன இப்போ உள்ள பிள்ளைங்களுக்கெல்லாம் தெரியணும். இந்த பிள்ளைங்கள் வந்து எதுவும் தவறான வழியெல்லாம் போகாதபடி மிரட்டைக்காய் இந்த மாதிரி ப்ரோக்ராமு இதெல்லாம் கலந்துக்கணும். இதனிடையே தமது பொருடுவா கம்பாரா ரக காரை மலேசிய கொடிகளால் அலங்கரித்து நாட்டுப்பற்று பாடல்களை அதில் ஒலிக்கச் செய்து கம்பீரத்துடன் சாலையில் வலம் வரும் போது மக்களின் ஏகோபித்த வரவேற்பை பெறுவது அலாதிய மகிழ்ச்சி என்பதை ராதா மலாய் மொழியில் இவ்வாறு பிரதிபலிக்கிறார். தாம் வசிக்கும் அடுக்குமாடி குடியிருப்பில் உள்ள பிள்ளைகளின் உதவியோடு தமது வீடும் தேசிய கொடியால் அலங்கரிக்கப்படுவதாக சுதந்திர மாதத்தை முன்னிட்டு பர்னாமாவிற்கு வழங்கிய நேர்காணலில் அவர் பகிர்ந்து கொண்டார்.